அது மாதிரி ராமதாஸ் அவர்கள் வந்து நீங்கள் உங்களை அதானி சந்தித்தாரே அப்படின்னு சொன்னால் போனவர் திரும்ப வந்து அவருக்கு வேறு வேலை இல்லை இது மாதிரி எதாவது சொல்லிகிட்டு இருப்பார், அப்புறம் விஷமத்தனமாக திசை திருப்ப வேண்டாம் அப்படின்றாரு. ஆக்சுவலாக கேள்வி கேட்ட ரிப்போர்ட் இன்னும் ஷார்ப்பாக இருந்திருந்தால் ஸ்ட்ரைட்டாக குவஸ்டின் போட்டிருக்கணும், ராமதாஸ் அறிக்கைலாம் சொல்லாமல் அதானி உங்களை சந்தித்தாரா, ஒரே வார்த்தை அப்படி சொல்லியிருந்தால் கூட பதில் வேறு மாதிரி வந்திருக்கும். அதுக்கு செந்தில் பாலாஜியோட பதிலுக்கு மேலே கொஞ்சம் கூட போய், இல்லை நாங்கள் 21 நாங்கள் தான் இருந்தோம், ஆனால் நாங்கள் அது மாதிரி எந்த ஒப்பந்தமும் போடலன்ட்டு போயிடலாம் இவங்க. பட் ராமதாஸ் எழுப்பியிருப்பது ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன், ஜூலை 10 அதானி கௌதம் அதானி உங்களை சந்தித்தாரா இல்லையா, எஸ் ஆர் நோ, வெரி சிம்பிள். வேலை வெட்டில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்றது வந்து அரசியலில் அது வந்து ஒரு கெட்ட வார்த்தை கிடையாதுங்க. அதாவது அதை விட பெரிய இஷ்யூ இருக்குது, அதை பாமக கடந்து போகுது, பாமகவும் முதலமைச்சரை காப்பாற்றுது, ஸ்டாலின் அவர்களும் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கிறார், ஏன் இந்த சந்திப்பை மறைக்கிறாங்க? இதில் இஷ்யூவே வந்து அதானி சந்திப்பை திமுக அரசு மறைப்பது, அதுதான் ராமதாஸோட கிரக்ஸு. ஆமாம். ஆகவே அந்த சந்திப்பை மறுக்காமல் முதலமைச்சர் கடந்து போகிறாருன்ற பாயிண்ட்டை வச்சு தான் இன்றைக்கி பாமக ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அதானியுடனான தன்னுடைய சந்திப்பை அவர் மறுக்கவில்லை. ராமதாஸ் பேச வேண்டியது டேஞ்சட் கோர்ஸ் சம்மந்தமாகவும் முதலமைச்சர் சந்திப்பு சம்மந்தமாகவும் தான், இது ரெண்டுமே அவர் வலியுறுத்தணும். அதானியோட முதலமைச்சர் சந்தித்த ஒரு ஃபோட்டோ வந்ததுன்னா பொலிட்டிக்கலி திமுக அது பெரிய டேமேஜை ஏற்படுத்தும் என்று திமுக அஞ்சுகிறது. அதானியை ஒதுக்கிவிட்டு இந்தியாவில் எந்த மாநில அரசும் இன்க்ளூடிங் கேரளாவில் பினராயி விஜயன் கவர்மெண்ட் இன்றைக்கு வியாபாரம் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நீங்கள் அதை மறைச்சிங்கன்றது தான் க்வெஸ்சன். அது தொடர்ந்து மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதானியின் இந்த கைது வாரண்ட் அப்படின்றத அமெரிக்க நீதிமன்றம் பிறப்பித்ததுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நடந்தேறியிருக்கு. அதில் குறிப்பாக தமிழகத்தில் நேற்றைய தினம் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட செய்தியாளர் சந்திப்பப்போ கேட்குறாங்க, செய்தியாளர் சந்திப்புன்னு கூட சொல்ல முடியாது, அவர் வந்தப்போ செய்தியாளர்கள் கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ கேட்கும்போது இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதானி வந்து சந்திச்சிங்களாம் அப்படின்றதுக்கு அவர் போயிட்டு திருப்பி வந்து ஒரு பதில் சொல்கிறாரு. பிறகு ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி வந்து ஒரு லெட்டர் இது பண்ணியிருக்காரு, அறிக்கை விட்டுருக்காருன்னா அவர் தினம் தினம் அறிக்கை விடுவார், அவருக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு கடந்து போகிறாரு. அவர் நேற்றைய தினம் சொன்னதற்கு பிறகு நிறைய விமர்சனங்கள் எல்லாமே எழுந்திருக்கு. ஒரு பக்கம் பாஜகவிலிருந்து கண்டனங்கள் வருது, தமிழிசையாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் எல்லாருமே கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. மற்றொரு பக்கம் கண்டனங்கள் இருந்தாலும் இன்றைய தினம் வந்து பாமகவினர் வந்து நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் அவர்கள் பேசியதில் எதுவும் தவறு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, இல்லை இதில் வேறு எதுவும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கா இதில்? அதாவது இந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு தெரியும், அதை சுருக்கமாக நேயர்களுக்காக நம்ம சொல்லிடலாம். கடந்த வாரம் நியூயார்க் நீதிமன்றத்தில் அமெரிக்க விசாரணை அமைப்புகள், செக்யூரிட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கமிஷன் நம்ம செபி மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு, அங்கே இருக்கக்கூடிய எஃபிஐ நம்ம சிபிஐ மாதிரி, இந்த அமைப்புகள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறாங்க அதானி மேலே, இன்னும் அவருடைய உறவினர்கள் சில அதிகாரிகள் மேலே. என்னென்னா, இந்தியாவில் 5 மாநிலங்களில் சூரிய மின்சாரத்தை வாங்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்ததா வழக்கு. அதானி குழுமம் தயாரித்து கொடுத்த உற்பத்தி பண்ணுற சூரிய மின்சாரத்தை மத்திய அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா SECI வாங்கி மாநிலங்களுக்கு விற்பனை பண்ணுது. அதில் மாநிலங்கள் முதல்ல அந்த SECI கிட்டேருந்து சூரிய மின்சாரத்தை கொள்முதல் பண்ண தயக்கம் காட்டுறாங்க, முடியாதுன்றாங்க, ஏன்னா விலை அதிகமாக இருக்குன்னு. பிறகு ஒரு கட்டத்தில் அதானி குழுமத்தோட தூண்டுதல் பேரில் SECI கிட்டேருந்து இந்த 5 மாநிலங்கள் சூரிய மின்சாரத்தை வாங்குகிறாங்க. அந்த மாதிரி வாங்குவதற்காக அதானி குழுமம் SECI சார்பாக, ஏன்னா அவங்க மின்சாரம் தானே, இந்த 5 மாநிலங்களில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு கையூட்டு கொடுத்ததா வழக்கு. இந்த வழக்குன்றது எப்படின்னா, ஆதாரம் இல்லாமல் ஒன்றும் போடலை, ஆதாரத்தோடு தான் போட்டிருக்காங்க. எப்படின்னா, அதானியோடைய அண்ணன் மகன் சாகர் அதானின்றவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதானி குழுமத்தோட உயர் அதிகாரி. 2023 கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அவரை விசாரணை வரம்புக்குள்ளே கொண்டு வராங்க அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள். ஏன் கொண்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு 3 பில்லியன் டாலர் 25,000 கோடி ரூபாய்க்கு மேலே சூரிய மின்திட்டங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு நிதி திரட்டுறதுக்கு அமெரிக்க பந்து சந்தையில் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதானி குழுமம் நுழையுது, பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க, பங்கு பத்திரங்கள். அந்த மாதிரி உள்ளே போகும்பொழுது அந்த நிறுவனம் சார்ந்த பேக்ரவுண்டை அமெரிக்க விசாரணை அமைப்புகள் வழக்கமாக
ஆராய்வார்கள். அந்த மாதிரி ஆராயும்போது சாகர் அதானி அங்கே மாற்றார். மாட்டினோன்னா அவரோட மொபைல் ஃபோனை கன்ஃபிஸ்கேட் பண்ணுறாங்க. அந்த மொபைல் ஃபோனில் 5 மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், ஒடிசா, ஆந்திரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், தமிழ்நாடு, இந்த 5 மாநிலங்களில் உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் கொடுப்பது சம்பந்தமான, லஞ்சம் கொடுத்தது சம்பந்தமான தகவல்கள் இருக்கின்றன. அதாவது ரொம்ப டீட்டெயிலான தகவல்கள். அதாவது இந்த 5 மாநிலங்களோட உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகளோட லஞ்சம் கொடுக்கறதுனால 3 முறை கௌதம் அதானியும் சாகர் அதானியும் இன்னும் சிலர் உட்காந்து பேசினாங்க. எங்கே பேசினாங்க என்னன்ற டீட்டெயில் ப்ளஸ் பண பரிவர்த்தனையாக போனது, பணம் இல்லாமல் சில நேரங்களில் வந்து வேறு விதத்தில் அந்த தொகைக்கு இணையான பொருட்கள் கைமாறப்பட்டது, 3வது வந்து அந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு, ஒயர் எவிடன்ஸுன்றாங்க, இதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதானி மேலேயும் சாகர் அதானி மேலேயும் இன்னும் சில அதிகாரிகள் மேலேயும் நியூயார்க் நீதிமன்றத்தில் அமெரிக்க விசாரணை அமைப்புகள் வழக்கு போடுறாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், லஞ்சம் கொடுத்தது இங்கே, கொடுத்தாதான் இந்தியன்னு, வாங்கினவனு இந்தியன்னு, அமெரிக்காவில் போய் எப்படி நீ இல்லை கேஸ் போடலாம். அமெரிக்க சட்டங்களின் படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அமெரிக்க அதானி நிறுவனத்துக்கு அமெரிக்காவில் வெறும் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து அவன் யாருக்கோ லஞ்சம் கொடுக்குறான்னா அவன் உள்ளே வரமாட்டான். ஆனால் அமெரிக்க பங்கு சந்தையில் போய் நீ நிதி திரட்டுற அப்படின்னா உன் ஜாதகத்தை அவன் நோண்டுவான். நோண்டும்போது நீ எந்த துறைக்காக, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக நீ வந்து அங்கே நிதி திரட்டுறியோ அது சம்பந்தமான பரிவர்த்தனையில் உலகின் எந்த மூலையில் எவனுக்கு நீ லஞ்சம் கொடுத்திருந்தாலும் அமெரிக்காவில் கேஸ் போடுவான். இது அவன் சட்டம். அந்த அடிப்படையில் அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகுது. இந்த சார்ஜ் ஷீட்டு 54 பக்கம் அந்த குற்றப்பத்திரிக்கையில், 19, 20, 21 பக்கங்களில் தமிழ்நாட்டில் இருக்க டான்ஜெட்கோ இருக்கு இல்லையா, தமிழ்நாடு மின்பகிர்மான கழகத்தோட பேரும் இடம்பெறுது. இவங்களுக்கும் கௌதம் அதானி லஞ்சம் கொடுத்தாருன்னு அந்த சார்ஜ் ஷீட்டில் சொல்லுது. அதுக்கான ஆதாரங்கள் அந்த மொபைலில் இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவன் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்கான். இது ஒரு குற்றப்பத்திரிக்கையோட நிற்காது, தொடர்ந்து துணை குற்றப்பத்திரிகைகள் வந்து கூடுதல் துணைப்பட்டதுக்கு சப்ளிமெண்ட்ரி சார்ஜஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த 5 மாநிலங்களில் கொடுத்ததுக்கு 1 மாநிலத்துக்கான எவிடன்ஸை மட்டும் கொடுத்துருக்கோம். அதுதான் ஜெயமோகன் ரெட்டி, ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆந்திரப்பிரதேஷ் முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு 1,750 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததுதான். அதில் தகவல் இருக்குது ஆதாரங்களோட. மொத்தம் 2,200 கோடியில் 1,750 கோடி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மீதி இருக்க தொகை 4 மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடிய தகவல். இந்த குற்றப்பத்திரிக்கை விசாரணை ஏற்றுக்கொண்ட நியூயார்க் நீதிமன்றம் கௌதம் அதானி, சாகர் அதானி இவங்க ரெண்டு பேருக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆமாம், அந்த சம்மன்ஸ் கூட இப்போ அவங்க வீட்டில் அமிடாபாட்டில் ரெண்டு பேரோட வீடுகளில் முகவரிக்கு சர்வாயிருக்கு. இந்த தகவல் ஒரு 5-6 நாளைக்கு முன்னால் வெளிவந்த உடனேயே, காலையில் 6-7 மணிக்கு இந்த தகவல் வருது, மதியம் 2 மணி வாக்கில் டாக்டர் ராம்தாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். அதாவது டான்ஜெட்கோவோட பேரும் லஞ்சம் வாங்கினவங்க பட்டியலில் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த காலகட்டத்தில் இந்த 5 மாநிலங்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதுன்னா, ஜூலை 21 23 மார்ச் வரைக்கும், அந்த காலகட்டம் 23 வரைக்கும், மந்த் தெரியல, 23 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் திமுக கவர்மெண்ட் வந்துடுது, மே மாதமே வந்துடுது, மே 21 வந்துடுது. இந்த லஞ்சம் கொடுக்கப்பட்டது ஜூலை 21 வரைக்கும். ஸோ ராம்தாஸ் என்ன சொல்கிறாரு, இந்த அறிக்கை வந்து சில மணி நேரங்களில் இந்த தகவல் வெளியில் வந்தோடனே டான்ஜெட்கோ பேர் அதில் இருக்குது. டான்ஜெட்கோ பேர் இருக்கும்போது தமிழக அரசு நிர்வாகம், அரசு நிறுவனம், அது வந்து மின் பகிர்மான கழகம். அதனால் இது சம்மந்தமாக தமிழக அரசு முழு விளக்கம் அளிக்க வேண்டும், தீர விசாரணை நடத்த வேண்டும் ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிட்டு, ரெண்டாவதாக ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாரு, இந்த ஆண்டு ஜூலை 10 சித்தரஞ்சன் சாலையில், சென்னை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முதலமைச்சருடைய இல்லத்தில் கௌதம் அதானி நேரில் வந்து ஸ்டாலினை சந்தித்தார் அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறார். இந்த சந்திப்பு எதற்காக நடந்தது, ஏன் இதை வெளியில் சொல்லவில்லை, தனிப்பட்ட முறையான சந்திப்பா, அரசு முறையிலான சந்திப்பா, அரசு முறையிலான சந்திப்புனா வீட்டில் எப்படி பார்த்தார்கள், இவ்வளோ விஷயத்தையும் சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார். இதுதான் பேக்ரவுண்ட், இது பேக்ரவுண்டு. நேற்றைக்கு கண்ணகி நகரில் அங்கே அந்த குடியிருப்பு பகுதிகள், வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதியில் ஏதோ சில நலத்திட்ட உதவிகள் மற்றும் சில ஆய்வுக்கூடங்களை திறந்து வைப்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் வருகிறார். அங்கே வரும்பொழுது அவர்கிட்ட பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் நிதி ஆதாரங்களை கேட்பீங்களா, இதை கேட்டுட்டு இந்த மாதிரி அதானி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு முதல்ல என்ன சொல்கிறாங்க, அதானி விவகாரத்தில் உங்களோட கருத்து என்னன்னு போது ஏற்கனவே செந்தில் பாலாஜி சொல்லியிருந்தார், அமைச்சர்கள் போது சொல்லிட்டாங்க, அமைச்சர் சொல்லிட்டாரு, அதாவது நாங்கள் வந்து நேரடியாக அதானியோடைய அந்த உறவும் எங்களுக்கு கிடையாது, எஸ்சிசிஐயோட தான். அதுவே ஒரு அபத்தமான பதில், ஏன்னா அந்த சார்ஜ் ஷீட்டில் நேரடியாக நீ அதானி கூட உறவுன்னு சொல்லலை, ஆன் பிஹாஃப் ஆஃப் எஸ்சிசிஐ அதானிகிட்ட வாங்கினதான். ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் நகர்ந்துறார். மொத்தமே 58 செகண்ட் தான் அந்த ப்ரெஸ் மீட், இம்ப்ராப்டர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அதுக்கு பேர், அறிவிக்கப்படாத ஒரு செய்தியாளர் சந்திப்பு. அவர் அப்படி நகர்ந்த உடனே ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, அந்த மாதிரி ராமதாஸ் அவர்கள் வந்து
நீங்கள் உங்களை அதானி சந்தித்தாரே அப்படின்னா, போனவர் திரும்ப வந்து அவருக்கு வேறு வேலை இல்லை இது மாதிரி எதாவது சொல்லிகிட்டு இருப்பார், அப்புறம் விஷமத்தனமாக திசை திருப்ப வேண்டாம் அப்படின்றாரு. ஆக்சுவலாக கேள்வி கேட்ட ரிப்போர்ட் இன்னும் ஷார்ப்பாக இருந்திருந்தா ஸ்ட்ரைட்டாக குவஸ்டின் போட்டிருக்கணும், ராமதாஸ் அறிக்கைலாம் சொல்லாமல் அதானி உங்களை சந்தித்தார் ஒரே வார்த்தை அப்படி சொல்லியிருந்தால் கூட பதில் வேறு மாதிரி வந்திருக்கும். ஸோ இதில் இவங்க என்ன பிடிச்சிக்கிட்டாங்க, ராமதாஸுக்கு வேறு வேலை இல்லை அவர் எதோ அறிக்கை விட்டுட்டு இருப்பார்ன்றத பாமக உள்ள நண்பர்கள் அவங்க கட்சிக்காரர்கள் அது ஏதோ ரொம்ப கெட்ட வார்த்தையாக அதில் எடுத்துக்கிட்டு அதை அவ்வளோ சீரியஸாக அவங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டாக்டர் ராமதாஸை இழிவாக பேசவில்லை, நீங்கள் பாலிடிக்ஸில் அவருக்கு வேறு வேலை இல்லை இப்படி தான் எதாவது அறிக்கை கொடுத்துட்டு இருப்பான்னு சொல்கிறது ஒன்றும் அவதூறான வார்த்தைலாம் கிடையாது. அது ஒரு பரஸ்பரம் கட்சிகள் பேசிக்கக்கூடிய பரஸ்பரம் கட்சி, இதை விட கேவலமாக பேசிக்கிறாங்க. அதனால் வந்து எடப்பாடியே கரப்பாம்பூச்சின்னு தான், கரப்பாம்பூச்சி தவிழ்ந்து போனவங்க இன்னும் பச்சை பச்சாலாம் பேசுகிறாங்க. எவ்வளோ தூரம் ஆபாசமாக பேச முடியுமோ அவ்வளோ தூரம் ஆபாசமாக தான் பல கட்சிகள் பல தலைவர்கள் பேசுகிறாங்க. ஸ்டாலினுடைய விமர்சனத்தில் ஒன்றும் ஆபாசம் எதுவும் கிடையாது, மரியாதை குறைவாகவும் அவர் எதுவும் பேசலை. அவர் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு வேலை இல்லை அவர் எதாவது அறிக்கை கொடுத்துட்ருப்பாருன்றது ஐ திங்க் ஒரு அது ரொம்ப ஒரு லைட்டர் வைன்னுவாங்க, ரொம்ப சாதாரணமாக சொன்னால் அவர் தவிர்த்துருக்கலாம் இல்லையா, அது தவிர்த்திருக்கலாம். ஏன் தவிர்க்க முடியாதுன்னா மெயின் குவஸ்டனுக்கு பதில் சொல்லாமல் ஸ்டாலின் தப்பித்து போகிறார். பிரச்சனை ரொம்ப சிம்பிள், ஜூலை 10ஆம் தேதி டேஞ்சட்கோ கூட பிரச்சனை கிடையாது, குற்றப்பத்திரிகையில் டேஞ்சட்கோ இருக்குன்றது கூட பிரச்சனை கிடையாது, ஏன்னா அது கூட அவங்க ஸ்டாண்டர்ட் பதில் வச்சுருப்பாங்க, நாங்கள் இல்லைன்னு வாங்க வாங்கினாலும் வாங்கலன்னு வாங்க வாங்கலனாலும் வாங்கலன்னு வாங்க. செந்தில் பாலாஜி வந்து எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரே போடா போட்டு போயிட்டார், அடிச்சு விட்டு போயிட்டார் கிடையாது, உங்கள் கவர்மெண்ட்டில் தான் அது நடந்திருக்குன்றது தான் சார்ஜ் ஷீட் சொல்லுது. இவங்க இல்லை தப்பான தகவல்னு சொல்லிட்டு போகலாம், இப்போ ஜெகன் ரெட்டி சொன்ன மாதிரி, பூபேஷ் பகல் சொன்ன மாதிரி, ஒடிசாவில் சொன்ன மாதிரி அவங்க எல்லாருமே மறுக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்களும் மறுத்துட்டு போயிடலாம், அதுக்கு செந்தில் பாலாஜியோட பதிலுக்கு மேலே கொஞ்சம் கூட போய் இல்லை நாங்கள் 21 நாங்கள் தான் இருந்தோம் ஆனால் நாங்கள் அது மாதிரி எந்த ஒப்பந்தமும் போடலன்ட்டு போயிடலாம் இவங்க. பட் ராமதாஸ் எழுப்பியிருப்பது ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன், ஜூலை 10 அதானி கௌதம் அதானி உங்களை சந்தித்தாரா இல்லையா, எஸ் ஆர் நோ, வெரி சிம்பிள். அது சிம்பிள் க்வெஸ்சனா? எஸ், பதில் சிம்பிளாக இருக்கணும், இஷ்யூ பெருசு அதான் கேட்குறேன், க்வெஸ்சன் சிம்பிள் கிடையாது இல்லையா, இஷ்யூ சிம்பிள். ஏன்னா அவர் போயிட்டார், போயிட்டு ரிட்டர்ன் வந்து அதுக்கான அந்த அதுதான் நீங்க திசை திருப்பாதீங்க, அந்த பதட்டம் தெரியுதுங்க. முதலமைச்சரோட அந்த 4 அடி நடந்து போறாரு, போனவர் திரும்ப வராரு, விஷமத்தனமா திசை திருப்பாதீங்க அப்படின்றாரு. அதில் விஷமத்தனமாக திசை திருப்பத்துக்கு எதுவுமே கிடையாது. சி, க்வெஸ்சன் வந்து ரொம்ப சிம்பிளாக, அந்த ரிப்போர்ட்டர் வந்து ராமதாஸ் அப்படி இப்படின்னு இழுத்துட்டார், அப்படி இழுத்துருக்கூடாது, ஸ்ட்ரைட் க்வெஸ்சன், சார் அதானி உங்களை வந்து சந்தித்தாரா, ஒரே கேள்வி, எசர்னோ, இல்லை பதிலே சொல்லாமலும் கடந்து போகலாம். இப்போ நேற்றைக்கு கூட ஸ்டாலின் அவர்களுடைய அந்த 58 செகண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, ராமதாஸை பற்றி அவர் சொன்னது, விஷமத்தனமாக திசை திருப்பாதீங்க இதெல்லாம் சொன்னவர் நேரடியாக கேள்விக்கு பதில் சொல்ல. ஸோ நேற்றைய ஸ்டாலின் அவர்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேருந்து, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு அதை சொல்லக்கூடாது, இம்ப்ராம்ப்டோ ப்ரெஸ் இன்ட்ராக்ஷன் வாங்க அது பேர், உரையாடல், அதில் வந்து அதானி தன்னை சந்தித்ததை முதலமைச்சர் ஸ்டாலின் மறுக்கவில்லை, அதான் மெசேஜ். ஓகே, ஆனால் இது வந்து இப்போ ராமதாஸுக்கு எதுவாக மாறிடுச்சு, இந்த இது வந்து ரொம்ப அபத்தமாக பாமக ராமதாஸுக்கு எதிராக தனிப்பட்ட முறையில் அதை கொண்டு போய், ஆக்சுவலாக ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு வேறு வேலை இல்லை இந்த மாதிரி எதாவது அறிக்கை கொடுத்துட்ருப்பார்ன்றது ஒன்றும் மரியாதை குறைவான வார்த்தைலாம் கிடையாது, அதில் எந்த தப்பும் இருக்கிறதா நான் பார்க்கல. அது இட்ஸ் அப்படி இல்லைங்க, அது ஒரு லைட்டர் வெயினில் ஒரு சாதாரணமான ஒரு டோனில் சொல்கிறது இல்லை, அவர் பயன்படுத்தின வார்த்தை அதுதான் அவங்கள கோபப்படுத்தியிருக்கோம், அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை. ஏங்க பாலிடிக்ஸில் வந்து நீங்கள் இதை வந்து ரொம்ப இப்படி எல்லாம் பார்க்கக்கூடாதுங்க, தனி மனித தாக்குதலாக அதை எடுத்துக்கக்கூடாதுங்க. எஸ் நோ ஜாப், வேலை வெட்டியில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்றது வந்து அரசியல் அது வந்து ஒரு கெட்ட வார்த்தை கிடையாதுங்க, அதாவது அதை விட பெரிய இஷ்யூ இருக்குது, அதை பாமக கடந்து போகுது, பாமகவும் முதலமைச்சரை காப்பாற்றுது. ராம்தாஸ் எழுப்பின கேள்வி தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள்லேயே த ஒன்லி பாலிட்டிஷியன், இந்த கொஸ்டினை அதானி முதலமைச்சரை சந்தித்தாருன்ற பிரச்சனையை கிளப்பின ஒரே அரசியல்வாதி ராமதாஸ், இடதுசாரிகளோ காங்கிரஸோ விசிகாவோ திமுகவோட நிலைய வித்வான்களாக இருக்கக்கூடிய இவர்கள் எல்லோரும் வாய் திறக்க மாட்டாங்க நமக்கு தெரியும், ஏன்னா அவங்க வந்து திமுகவோட முழு ஆசீர்வாதத்தில் திமுக சொல்கிறத கேட்டுட்டு நடந்துகிட்டு இருக்காங்க. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி அதானியோட கட்சி அவன் வாய் திறக்க மாட்டான், மீதி இருக்கக்கூடிய ஒரே கட்சி பிரதான எதிர்கட்சி அதிமுக அவங்களும் கேட்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயத்தில் இந்த ஹோல் இஷ்யூவில் சைலண்டாக இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு நிலக்கரி, அவங்களுக்கு ஏதோ 1000 நெருக்கடிகள் இருக்கு, இல்லை நிலக்கரி இது அந்த மாதிரி சம்மந்தமான விஷயங்கள் அவங்களும் அமைதியாக இருக்காங்க. இன்னொருத்தர் புதுக்கட்சி, அவர் இப்போ பேச மாட்டார், என்ன புரியுமா புரியாதானே தெரியாது, அவரை பற்றி எதுவும் பேசாமல் இருக்கிறது நமக்கு நல்லது, அவங்க ஆளுங்க தம்பிங்களுக்கு கோவம் வரும்,
இதெல்லாம் தான் அவர் பேசணும். அவர் அமைதியாக இருக்காரு. சீமான் அவர் வேணாம் ஏதோ கேட்டிருந்தார். அவர் ஏதோ அவர் கேட்டார் சாரி அவர் கேட்டார் ராம்தாஸ் கேட்டார் சீமான் கேட்டார். பட் முதல்ல அன்னைக்கே கேட்டவர் ராம்தாஸ். ஆமாம், காலையில் அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ நியூஸ் வருது, மத்தியானம் 2 மணிக்கு 6 மணி நேரத்தில் காலை 8 மணிக்கு வருது, சாயங்காலம் மதியம் 2 மணி 1 மணி வாக்கில் 6 ஹவர்ஸ்லேயே கேட்டார். சிம்பிள் கொஸ்டின், டேஞ்சன்ட் கோக்கு உங்கள் பதில் என்ன, உங்களை வந்து சந்தித்தார், சந்தித்தாரான்லாம் கேட்கல, உங்களை வந்து சந்தித்தார். அவர் என்ன சொல்கிறார் ராமதாஸ், உங்களை வந்து ஜூலை 10 அதானி சந்தித்தார், டேஞ்சன்ட் கோ பெயர் அடிப்பட்டதற்கும் அடிப்படுவதற்கும் சந்திப்பதற்கும் என்ன சம்பந்தம், கையூட்டு சம்பந்தமாகத்தான் சந்தித்தாரா என்பது தான் ராமதாஸுடைய அந்த அறிக்கையினோட சாராம்சம். அதுதான் முதலமைச்சரை கோபப்படுத்தியிருக்கிறது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் நேற்றைய முதலமைச்சரோட ரியாக்ஷனுக்கு பிறகு பாமக வந்து சொதப்பிட்டாங்க. இது அவங்க இது ஏதோ டாக்டர் ராம்தாஸுக்கு எதிராக பர்சனல் அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு மெயின் இஷ்யூவை கோட்டை விட்டு நிற்கிறாங்க பாமக. அவங்க என்ன சொல்லியிருக்கணும், முதலமைச்சர் அவர் சொல்லிட்டாரு டாக்டர் ராம்தாஸோட வயதுக்கு மரியாதை கொடுக்காம, சரி அதை கூட நாங்கள் இப்போ கடந்து போகிறோம், ஏன்னா இஷ்யூ அதை விட பெருசு. அதானி அவர்களை முதலமைச்சர் 10ஆம் தேதி சந்தித்தார் என்பது தான் டாக்டர் ராம்தாஸோடைய சாராம்சம் கருத்து. சந்திக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை, ஆனால் நீங்கள் ஏன் சந்திப்பை மறைச்சிங்க, இதுதான் இஷ்யூ. ப்ளஸ் இப்போ டேஞ்சட்கோ இஷ்யூ வந்திருக்கும்போது இந்த சந்திப்போட அதை லிங்க் பண்ணி பார்க்கறது தவிர்க்க முடியாது, இது புரியுதுங்களா. பிகாஸ் அதானி ஒரு இந்தியாவில் நம்பர் 1 ரிச் மேன், அதானியை மீறி யாராலையும் பிஸ்னஸ் பண்ண முடியாது. பல மாநில முதலமைச்சர்கள் அவர் சந்திக்கும் போது அந்த சந்திப்பு வெளிப்படையாக நடக்குது, இன்க்ளூடிங் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் ரேவந்த் ரெட்டியை சந்திக்கிறாரு, வெளிப்படையாக ஃபோட்டோ வருது, ப்ரெஸ்லிஸ் வருது. மம்தா பானர்ஜியை சந்திக்கிறாரு, ஃபோட்டோ வருது, ப்ரெஸ்லிஸ் வருது. மம்தா பானர்ஜி இவங்களை சித்தராமையாவை சந்திக்கிறாரு, ஃபோட்டோ வருது, பேர் வருது. காங்கிரஸ் யார், ராகுல் காந்தி அதானியை அரெஸ்ட் பண்ணுன்றாரு, அவங்க முதலமைச்சர்கள்லாம் கொஞ்சம் கொழாவுறாங்க. அப்படி இருக்கும்போது மம்தா பானர்ஜி அவங்க பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் இந்தியா கூட்டணியோட ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கக்கூடிய தலைவர்கள், ஸ்டாலின் அவர்களும் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கிறார், ஏன் இந்த சந்திப்பை மறைக்கிறாங்க. இதில் இஷ்யூவே வந்து அதானி சந்திப்பை திமுக அரசு மறைப்பது, அதுதான் ராம்தாஸோட கிரக்ஸு. ஆமாம், ஆகவே அந்த சந்திப்பை மறுக்காமல் முதலமைச்சர் கடந்து போகிறாருன்ற பாயிண்ட்டை வச்சு தான் இன்றைக்கி பாமக ரியாக்ட் பண்ணியிருக்கணும். மாறா அவங்க டாக்டர் ஐயா இழிவுபடுத்திட்டாங்கன்னு, ஐ மீன் ரொம்ப 10ஆம் பசலித்தனமாக இருக்குது. இஷ்யூ அது இல்லை, புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கையில் ஒரு பெரிய லட்டு மாதிரி இஷ்யூ இருக்குது, ஏன்னா இவ்வளோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்க தமிழ்நாட்டில், த ஒன்லி பொலிட்டிக்கல் பார்ட்டி டேங்கட்கோ பேர் இருக்குன்னு விளக்கம் கொடுக்கணும்னு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ ஆனால் 6 மணி நேரத்தில் ப்ரெஸ்லிஸ் கொடுத்தது. ரெண்டாவது, முதலமைச்சர் அதானி அவர்கள் முதலமைச்சரை சந்தித்தார்ன்றது முதன் முறையாக ஒரு தகவல் முதல்ல நியூஸ் மினிட்டில் வந்தது, நம்ம பேசியிருக்கோம். ஆமாம், அதன் பிறகு பேர் போட்டே வந்தது, பெயர் குறிப்பிடாமல் அடுத்த நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் தினமலர்லையும் வந்தது. முதன்முறையாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின், தமிழ்நாட்டின் முன்னணி அரசியல் கட்சியின் தலைவர் ஒருவர் அதானி ஸ்டாலின் சந்திப்பு நடந்திருக்கு என்பதை அறிக்கையில் சொல்கிறாரு. எதற்காக சந்தித்தீர்கள்னு கேட்குறாரு. நான் சந்தித்தேன் அல்லது சந்திக்கலன்னு முதலமைச்சர் சொல்லலாம், அப்படி சந்தித்தோன்னா வந்து அதில் தவறே இல்லைன்னு சொல்லலாம், அதுதான் உண்மையான ஸ்டாண்டு, அப்படி தான் இருக்கணும். இல்லை நான் சந்திக்கவே இல்லை, இந்த கேள்விக்கே பதில் சொல்லாமல் கடந்து போயிருக்கலாம், கேள்விக்கே பதில் சொல்லாமலும் கடந்து போயிருக்கலாம், ஆனால் வந்து வேற எதையோ அவர் சொல்லிட்டு போகிறாரு. இதுலனா நீங்கள் டேக்அவே என்னென்னா, நல்லா கார்த்திக் புரிஞ்சுக்கோங்க, ராம்தாஸ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜூலை 10 அதானி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் என்ற அந்த கருத்தை முதலமைச்சர் அவர்களோ தமிழக அரசோ ஸ்டாலினோ மறுக்கவில்லை, அதுதான் இதில் இருக்கக்கூடிய டேக்அவே. ஏன் இவர்கள் இவ்வளவு தூரம் இந்த விஷயத்தில் தயங்குகிறார்கள் என்பதுதான் புரியாத புதிராக இருக்குது. இன்னொரு பக்கம், கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு ராமதாஸ் அவர்கள் பேசிய ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த 10.5% இடஒதுக்கீடு பற்றி பேசும்போது, இது என்ன உங்கள் அப்பா வீட்டு இதுவா, நீ வந்து உன்ட்டு நான் கேட்குறதே எனக்கு வந்து அவமானம், கோட்டையில் வந்து உன்னை நான் பார்க்குறதே அவமானம்ன்ற ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. அதுக்கும் இதற்கும் இப்போ இல்லை இல்லை, அது அவர் பேசினது தவறு. ஒருமையில இப்போ அவர் அப்படி பேசியிருக்காரு. ஆமாம், இப்போ இவரும் இப்படி பேசல, இவர் மரியாதை குறைவாக பேசல, இவர் மரியாதை குறைவாக பேசல சார். ஆனால் அவருக்கு வர வேலை இல்லை அப்படின்றது ஒரு மூத்த அரசியல் தலைவர் அப்படின்னு முடியாதுங்க. நான் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் வந்து அன்னைக்கு 4 மாதத்துக்கு மேலே ராம்தாஸ் அவர்கள் முதலமைச்சரை ஒருமையில் பேசினது தவறுங்க, அது யாருமே ஏற்றுக்க முடியாது. நிச்சயமாக அது தவறு, யாரையுமே நீங்கள் பேசக்கூடாது, அதுவும் ஒரு முதலமைச்சர் அப்படி பேசக்கூடாது, கண்டிப்பாக அது தவறு. ஆனால் நேற்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் ராம்தாஸ் அவர்களை பற்றி பேசினதில் மரியாதை குறைவான அம்சம் எதுவும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சரி, வேலை இல்லைங்க அவருக்கு, வேலை வெட்டி இல்லைன்னு கூட சொல்லலை, அந்த வார்த்தை கூட அவர் சொல்லலை. வேலை வெட்டினா கூட கொச்சையார், அவருக்கு வேறு வேலை இல்லைங்க, அவர் இந்த மாதிரி அறிக்கை விட்டுட்ருப்பார். அது வந்து நீங்கள் வந்து நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, அதில் எனக்கு ஒன்றுமே தப்பாக படலை. இன்னொன்று, அதை பிடிச்சிட்டு இவங்க தொங்குறது மூலமாக பாமக மெயின் இஷ்யூவை கோட்டை விடுறாங்க. அது ஒரு விதத்தில் இவங்க பாமக வந்து
அதானி விஷயத்தை மேலும் ப்ரெஸ் பண்ண விரும்பலன்னு தான் தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இடதுசாரிகளை தவிர இந்த காங்கிரஸை தவிர மற்ற கட்சிகள் யாருமே வந்து அதானியை பற்றி பேச மாட்டேன்றாங்க இல்லையா. அதிமுக திமுக மேலே சார்ஜ் இருக்குங்க. பிரதான எதிர்கட்சி 1000 கட்சி இருந்தாலும் பிரதான எதிர்கட்சி அதிமுக, அவங்க வாயே திறக்கலை. ராம்தாஸ் வந்து ஒரு அறிக்கையோட ஆஃப் ஆகிற அறிப்பார். அப்போ அதுக்கெல்லாம் இது வசதியாக போகுது. நான் இஷ்யூவை கையில் எடுத்துக்கிறது தங்களுடைய நிலைப்பாட்டிலேருந்தே தாங்கள் வழுவி போக கட்சிகளுக்கு சில நேரங்களில் எதிர்கட்சிகள் இந்த மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் இது இந்த இஷ்யூவில் வந்து முதலமைச்சர் மேலே எந்த தவறும் இருக்குதா நான் நினைக்கல. அவர் சொன்னதில் ஒன்று தப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கல. அது ஒரு லைட்டர் வெயினில் எடுத்துக்கணும் நாம். ஆனால் மெயின் இஷ்யூலேருந்து முதலமைச்சர் நழுவி போகிறார். அதானியுடனான தன்னுடைய சந்திப்பை அவர் மறுக்கவில்லை. ராம்தாஸ் பேச வேண்டியது டேஞ்சட்கோ சம்பந்தமாகவும் முதலமைச்சர் சந்திப்பு சம்பந்தமாகவும் தான். இது ரெண்டுமே அவர் வலியுறுத்தணும். அதானியோட முதலமைச்சர் சந்தித்த ஒரு ஃபோட்டோ வந்ததுன்னா பொலிட்டிக்கலி திமுக அது பெரிய டேமேஜை ஏற்படுத்தும் என்று திமுக அஞ்சுகிறது. அதனால தான் இந்த விஷயத்தை கடந்து போது எல்லாருமே அப்போ ஒத்துழைக்கிறாங்களா? இது அப்படி பார்த்தா அப்படிதான் வருது இல்லையா? ஆமா, இதுல வந்து சும்மா ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரே தவிர பாமகவும் ராமதாசும் சிஎம் அந்த விஷயத்துல கார்னர் பண்ண விரும்பலன்னு தான் தோணுது. அதுக்கு ஏதாவது பின்னணி இருக்கா? ஏன்னா சில நாட்களாக கூட்டணியில் இடம்பெறுவதற்கு முயற்சி பண்றாங்க பாமக திமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கு அப்படின்ற ஒரு பேச்சும் பரபரப்பாக அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ 29ஆம் தேதி விழுப்புரத்தில் நடக்க போற ஒரு நிகழ்ச்சியில வந்து ராமதாஸ் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் சொல்லி பொன்முடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அது இப்போ நடைபெறுமா நடைபெறாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா 10.5% இடஒதுக்கீடு வந்து அவங்களுக்கு வற்புறுத்தணும் முதல்ல, அதுதான் முதன்மை கோரிக்கை. அது இல்லாமல் நம்ம இதில் போய் கலந்துக்கிட்டோம்னா அது வேற மாதிரி பேசப்படும் அப்படின்ற ஒரு எண்ணமும் பாமக வட்டாரத்தில் பேசப்படுது இல்லையா? ஆமாம், இதெல்லாமே ஹேஷியங்கள் தான். நீங்கள் சொன்னது எல்லாமே தகவல்கள். என்ன நடக்க போது நமக்கு தெரியாது. 29ஆம் தேதி அவர் டாக்டர் ராம்தாஸ் கூப்பிடணும்னு டிஎம்கே பிளான் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. பொன்முடி சொல்லியிருக்காரு. பட் அவர் ராம்தாஸ் கலந்துப்பாரா இல்லையா நமக்கு தெரியாது. இந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு ராம்தாஸ் ஒருவேளை கலந்து கொண்டால் அது சீரியஸான இஷ்யூ. நீங்கள் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு விழா நடத்துவீங்க, ராமதாஸை கூப்பிட்டு விழா நடத்துவீங்க, ஆனால் விஜயோட திரும்ப ஒரே மேடையில் யாருன்னா உங்களுக்கு சினம் சீறி கொண்டு வரும்னா இது கதையாக இருக்குது அது இல்லையா? ராம்தாஸ்க்கு திமுக மேடையில் அரசு மேடையில் இடம் கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக அது விசிகாவை காயப்படுத்தும். அதனால் அவங்களுக்கு ஒன்றும் இது இல்லை, நஷ்டம் அப்படி சொல்ல முடியாது. ஆட் ஆகிக்கிட்டே போவோம் ப்ளஸ் ஒன். இதை பாருங்கள், எதுவும் சாஸ்வதம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. 26ல் நாங்கள் ஜெயிச்சிடுவோம், 26ல் எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கும். அபத்தமான வார்த்தை. அரே பாபா, 1.5 வருஷம் இருக்குது. 1 day இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ். அப்கி பார் 400 பார் கட்சியில் என்னாச்சு? 300 240 ஆச்சு. அதனால் சரி, நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. ராம்தாஸோட மெயின் சார்ஜிலேருந்து திமுக தப்பித்து போகிறது. அப்படி திமுக தப்பித்து போவதற்கு பாமகவும் ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமாக உதவி செய்கிறது என்று தான் என்ன தோன்றுகிறது. இந்த விஷயத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்க, ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக இப்படி பேசிட்டார், அதனால் பாமகவினருந்து கொந்தளிக்கிறாங்க அப்படின்போது அதை செய்யலைனாலும் அவங்களுக்கு ஒரு தவறாக இல்லை? அவங்க கட்சியினருக்கோ அந்த தொண்டர்களுக்கு ஒரு இழிவாக பேசிட்டாங்களேன்ற ஒரு எண்ணம் இல்லைங்க? முதல்ல அது அப்படி அது எடுத்துக்க கூடாதுன்ற நான் இவ்வளோ தூரம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தொட்டாசனிங்காக இருக்கக்கூடாது. ஸ்டாலின் அவர்கள் தப்பாக பேசலைன்றதான் நான் என்னுடைய ஆணித்தனமான கருத்து. பாலிடிக்ஸில் இது கூட இல்லைனா அப்புறம் நீங்கள் என்னங்க? எவ்வளவோ ஜெயலலிதாவெல்லாம் எவ்வளோ தூரம் கேவலமாக பேச முடியுமோ திமுக பேசியிருக்குது. கருணாநிதியை சில நேரங்களில் ஜெயலலிதா அவலமாக பேசியிருக்காங்க. ஆனால் ஜெயலலிதா மாதிரி ரொம்ப மோசமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவரே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் ஒரு பெண் என்பதால் குறிப்பாக திமுக அவரை எவ்வளோ தூரம் கேவலமாக பேச முடியுமோ பேசியிருக்குது. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா நேற்றைய இதில் வந்து அவர் வந்து நான் என்ன சொல்கிறேன், அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஸ்டாலின் கடந்து போகிறாருன்றதான் இஷ்யூவே ஒழிய அவருக்கு வேலை இல்லை அதனால் எதாவது அறிக்கை கொடுத்துட்டு பாருன்னு சொன்னது கிடையாது. அந்த அந்த வார்த்தைகள் கிடையாது. அங்கே தப்பித்து போகிறார் முதலமைச்சர். ஆனால் இது எதுவுமே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் எதிர்கட்சிகள் யாருமே எடுக்கல. அப்போ மீடியாவும் இதை வந்து இப்படி தானே எடுத்துகிட்டு போகும், ராமதாஸ் எதிர்த்து பேசினாரா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற மாதிரி தானே எடுத்துகிட்டு போகும். தினமும் மீடியா ஒரு 1.5 மணி நேரமாவது நான் திட்டணும்னு விரும்புகிறீங்க? இல்லை, மோடி சொன்னார் ஒருத்தர், நான் தினம் 2 கிலோ திட்ட திங்குறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி நான் வந்து தினமும் ஒரு 2 கிலோ மீடியாவை திட்டணும்னு விரும்புகிறீங்களா என்னமோன்னு தெரியல. ஆஸ் யூஷுவல் மீடியா பிளேயிங் இட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டிஎம்கே, அவ்வளோதான். முதலமைச்சரையும் திமுகவையும் அதானி விஷயத்தில் காப்பாற்றுற வேலையில் தான் தமிழ்நாட்டு மீடியா ஈடுபட்டிருக்கு. அதானி விஷயத்தில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, டேஞ்சட்கோவை கடந்து போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இல்லை, அதற்கு ஆதாரபூர்வமாக எதுவும் இல்லைன்றதுனால அதை பற்றி பேசுகிறது இல்லை. எப்படி டேஞ்சட்கோ பேர் இருக்குது இல்லை, அதை விட உங்களுக்கு சந்திப்பு
அந்த சந்திப்பு சந்திப்பை பற்றி நான் என்ன சொல்கிறேன், சந்திப்பை பற்றி கரெக்ட், நல்ல கேள்வி. சந்திப்பை பற்றி ஒரு பிரதான கட்சியோட தலைவர் கேட்கும் பொழுது இல்லை என்ற பதில் மட்டும் ஏன் திமுக தரப்பிலிருந்தோ முதலமைச்சர் தரப்பிலிருந்தோ அரசு தரப்பிலிருந்தோ? இது ரொம்ப சிம்பிளுங்க. முதலமைச்சர் தரப்பிலிருந்து, சிஎம் ஆஃபீஸ்லேருந்து, அரசு தரப்பிலிருந்து அதானி ஜூலை 10ஆம் தேதி அதானி அவர்கள் முதலமைச்சரை ஸ்டாலினை சந்தித்தார் என்று ராமதாஸ் கூறுகிறார். இது முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறானது, அவதூறு. தன் கருத்தை அவர் திரும்ப பெற வேண்டும், இல்லை என்றால் அவதூறு வழக்கு தொடரப்படும். சிம்பிளாக சொல்லிட்டு போங்களேன். சரி, அவதூறு வழக்கு கூட வேணாம், அந்த வாணி கூட வேணாம், அது கூட வேணாம். இந்த ராமதாசனுடைய இந்த தகவல் தவறானது. ஜூலை 10ஆம் தேதி சித்தரஞ்சன் சாலையில் கௌதம் அதானி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார் என்ற டாக்டர் ராமதாஸின் அந்த கருத்து, அவருடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்க கருத்து தவறு. அப்படி எந்த சந்திப்பும் நிகழவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்னு சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து, செக்ரட்டேரியட்லேருந்து, அரசு தரப்புலேருந்து வெளியே வந்ததுன்னா பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இந்த அறிக்கை வந்து 6 நாள் ஆகுது, இன்ன வரைக்கும் எந்த அதை தான் நான் சொன்னேன். நேற்றைய முதலமைச்சர் ப்ரெஸ் மீட்டில், இந்த இம்ப்ராப்டர் ப்ரெஸ் மீட்டில் உட்பட இதுவரை ஜூலை 10 கௌதம் அதானி முதலமைச்சர் ஸ்டாலினை சித்தரஞ்சன் சாலையில் சந்தித்தார் என்ற தகவலுக்கு மறுப்பு அரசு தரப்பிலிருந்தோ முதலமைச்சர் தரப்பிலிருந்தோ திமுக தரப்பிலிருந்தோ வரவில்லை. இதுதான் கேட்க வேண்டும், நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் அதுதான். அப்படி தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த சந்திப்பை மூடி 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 வைக்கிறீங்க. அது மட்டும் இல்லைங்க, அதை விட இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சித்தரஞ்சன் சாலையில் ஜூலை 10 ஸ்டாலினை அதானி சந்திச்சாருன்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரல, நியூஸ் மண்ட்ன்ற இணையதளத்தில் வருது. ஸ்டாலினை வந்து அதானி சந்தித்தார், அவர் பிரதரு பையன்லாம் இருந்தாங்க. அடுத்த நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா தினமலரில் சித்தரஞ்சன் சாலையில் ஒரு முக்கியஸ்தரை கௌதம் அதானி சந்தித்தார். அது சித்தரஞ்சன் சாலை ஓரத்தில் டீ போட்டுன்னு இருக்கவர், அந்த லாண்ட்ரி கடைக்காரர், அங்கே பாரிக்கிற போலீஸ்காரர்கள், அவங்கள சந்தித்தாங்கன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதன் பிறகு இன்னொரு சம்பவம் நடந்தது, அது உதயநிதி சம்பந்தமானது. உதயநிதி அவர்கள் டெப்டி சீஃப் மினிஸ்டராக நியமிக்கப்பட்ட பிறகு கரண் அதானி, யார், கௌதம் அதானியுடைய மகன் கரண் அதானி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார் என்று தினமலர் செய்தி வெளியிட்டது. இன்ன வரைக்கும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலை, அரசு தரப்புலேருந்து வரல. இல்லை, எல்லாத்துக்கும் அது மறுப்பு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம், இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு கண்டிப்பாக தெரிவிக்கணும். இப்போ நீங்கள் வந்து எல்லாத்துக்கும், நல்ல கேள்வி இது, எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்து போக வேண்டிய விஷயங்கள் ஒரு அரசுக்கு நிறையா இருக்கும். பட் ரிமெம்பர் ஒன் திங், அதானி இஸ் அ கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். அம்பானி வந்து முதலமைச்சரை சந்தித்தது ப்ரெஸ்லிஸ் வருதுங்க, ரெண்டு பேரும் ஈக்குவல் ஃபுட்டிங். அம்பானி விட அதானி கொஞ்சம் மேலே போயிட்டார். அம்பானி அவர்கள், நிதி அம்பானி, முகேஷ் அம்பானி அவருடைய மனைவி, முதலமைச்சர் அவர்களை ஸ்டாலினை சந்தித்தது ஃபோட்டோவோட வருது, ப்ரெஸ்லிஸ் வருது. அதே மாதிரி அதானி சந்தித்தது நீங்கள் கொடுத்துட்டு போகலாமே, ஏன் கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருக்குதா? ஒரு பக்கம் அதானியை எதிர்த்து நீங்கள் கடுமையாக பேசுகிறீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்று நினைக்கிறேன், அவர் பேசிய ஒரு பேச்சு ரொம்ப வைரலாச்சு. அது அதானிக்கும் மோடிக்கும் இடையிலான உறவு பற்றி பேசும்போது உதயநிதி சொல்லுகிறார், பிரதமர் மோடி அவர்கள் விமானி இல்லாமல் கூட வெளிநாட்டுக்கு போவார், அதானி இல்லாமல் போக மாட்டார். அதை எதுகை மோடியில் பேசுகிறார். ஆகவே இந்த நிலைப்பாட்டில் நீங்கள் இருந்துட்டு அதானி அவர்கள் முதலமைச்சரை சந்தித்ததை வெளியில் சொன்னால் பப்ளிக் பர்செப்ஷன் மாறும்னு அவங்க பயப்படுறாங்க. ஆக்சுவலி அப்படி இல்லை, அரசியல் வேறு, இது வேறு. இன்னொன்று, இந்தியாவில் எந்த மாநிலமும் அதானியோட உதவி இல்லாமல் தொழில் வளர்ச்சி காண முடியாது. வேறு டூ பிக், எல்லா மாநிலத்திலையும் 40,000 கோடி, மினிமம் 40,000 கோடிக்கு மேலே தான் முதலீடு. சில மாநிலங்களில் 2,00,000 கோடி வரைக்கும் போயிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் அதானி குழுமத்தோட முதலீடுகள் 42,000 கோடி. அஃப்கோர்ஸ் அது கடந்த பல ஆண்டுகளில் வந்தது, இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு எல்லா கவர்மெண்ட்லேருந்தும் வந்திருக்குது. அது இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை டெவலப் பண்ணி அதானிக்கு தான் போகிறோம் போகுதுன்றாங்க. தட்ஸ் வாட் த ரூமர் இஸ். காட்டுப்பள்ளி போர்ட், அதில் அதானி எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது உங்களுக்கு தெரியும். அதானிக்கு சூரிய மின் உற்பத்தி திட்டங்கள், 25 வருஷத்துக்கு அவர்கிட்ட மின்சாரத்தை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஊரறிஞ்ச ரகசியம், இதில் ஒன்றும் ஒளிவு மறைவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சந்திப்பை, ரேவந்த் ரெட்டி அவர்கள் வெளிப்படையாக அதானியை சந்தித்து ப்ரெஸ்லீஸ் கொடுக்குறாங்க ஃபோட்டோ எடுத்து, அந்த மாதிரி நீங்களும் ப்ரெஸ்லீஸ் கொடுத்துருக்கலாமே, தப்பு ஒன்றும் இல்லையே. உண்மையிலே தப்பு இல்லை. கிரவுண்ட் பாலிட்டிக்ஸ் வேறு, பிஸ்னஸ் கிளைமேட் வேறு. அதாவது இந்தியாவில் எந்த மாநிலமும் அதானியை ஒதுக்கிட்டு இன்றைக்கி வியாபாரம் பண்ண முடியாதுன்றது தான் யதார்த்தம். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதானியை ஒதுக்கி விட்டு இந்தியாவில் எந்த மாநில அரசும், இன்க்ளூடிங் கேரளாவில் பினராயி விஜயன் கவர்மெண்ட், இன்றைக்கி வியாபாரம் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நீங்கள் அதை மறைச்சிங்கன்றது தான் கொஸ்டின். அது தொடர்ந்து மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க, அப்புறம் தேசத்திருப்புறீங்க.
ராம்தாஸ் கேட்டது சிம்பிள் க்வெஸ்சன்ஸே, எஸ் ஆர் நோ, இல்லை கீப் குவைட், நீங்கள் வேறு எதையோ பேசுகிறீங்க. அவர்கிட்ட வந்து அப்புறம் ப்ரெஸ்ஸுக்கிட்ட வந்து நீங்கள் பதில் இல்லாமல் வேறு எதையோ சொல்லிட்டு போகிறீங்க. இது வந்து உங்களோட வீக்னஸை எக்ஸ்போஸ் பண்ணுது. இது என்ன டேக்அவே என்னென்னா, அதானியுடனான தன்னுடைய சந்திப்பை முதலமைச்சர் அவர்கள் மறுக்கவில்லை. அதுதான் ஆக்சுவல் தலைப்பு. இது இந்த ஓல் இஷ்யூவை வந்து தவிர்க்கப்பட்டிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதானி இல்லாமல் இன்றைக்கி எந்த மாநிலமும் இல்லை. அது வேறு டேஞ்சட்கோ இஷ்யூ வேறு. அது வரும் காலங்களில் வந்து பெயர் வெளியில் வரும், சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட்ஸ் வரும், கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை. இந்த அஞ்சு மாநிலத்தில் இப்போ ஆந்திராவில் மட்டும் வெளியில் வந்திருக்கு சந்திரபாபு நாயுடு. மித்த நாலு மாநிலங்களில், ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர், ஒடிசா, தமிழ்நாட்டில் யாருக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டது என்ற தகவல்கள் வெகு விரைவில் அமெரிக்க நீதிமன்றத்தில் வெளி சமர்ப்பிக்கப்படும். ஏன்னா அங்கே வந்து சிஸ்டம் ஸ்ட்ராங். அதை ஒன்ஸ் கோர்ட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அது போக நிறுத்த முடியாது. இப்போ சமன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க 21 நாள் அப்பீர் ஆகணும்னு. யாருக்கு? கௌதம தானிக்கும், அவருடைய மகனுக்கு சரா தானிக்கும். அவங்க போகலன்னா ட்ராவல் பேன் போடுவான், இன்டர்போல் ஹெல்ப்புக்கு போவான். அது இன்னும் கவர்மெண்ட்டுக்கு அசிங்கம் தானே. கண்டிப்பாக. அப்போ அந்த சார்ஜ் ஷீட்டில் கொடுத்தவனுக்கு கொடுத்தவனை நீ கழுவில் ஏற்றுற, அரெஸ்ட் பண்ணணும்னு ராகுல் காந்தி கேட்குறாரு. வாங்கினவங்கள அது அப்படியே கடந்து போகிறாங்க. மீடியா அது அப்படியே கடந்து போகுது. தமிழ்நாட்டு மீடியா அதானியை பற்றி அப்படியே ஆன்னு பேசுகிற மீடியா. டெஞ்சட்கோ பேர் இருக்குதே, செந்தில் பாலாஜி சொல்கிறது வேதவாக்கா? எப்படி இருக்கும்? மந்திரி போய் தான் சொல்லுவார், வாங்கினாலும் வாங்கலன்னு, வாங்கலனாலும் வாங்கலன்னு. அங்கே இருக்குது மேட்ரு. அடுத்து வரும் நாட்களில் அந்த எக்ஸல் ஷீட்லேயும் வயர் எவிடென்ஸ்லையும் எலக்ட்ரானிக் எவிடென்ஸ்லையும், ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்த அதிகாரிகள் அரசியல்வாதிக்கு கையூட்டு கொடுப்பதற்கு முன்பாக அவர்களுடன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு மாநிலத்திலும் யார் சம்மந்தப்பட்டவங்களோ அவர்களுடன் கௌதம் அதானியை 3 முறைக்கு மேல் பேசியிருக்கிறான்றது தான் எவிடன்ஸோட கையில் இருக்க ஆதாரம், எவிடன்ஸோடு இருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட். விசி அமெரிக்க விசாரணை அமைப்புகள் வந்து அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க, அதில் இவ்வளோ தகவல் இருந்ததுன்னா நீங்கள் கடந்து போகலாம். ஏன்னா அது ஒரு கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட், அது எஃப்ஐஆர் மாதிரி. ஆனால் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க கோர்ட்டில். கோர்ட்டில் நீங்கள் தவறான தகவலை சொன்னீங்கன்னா சிஸ்டம் ஸ்ட்ராங், அங்கே தூக்கி உள்ளே போட்டுவோம் அவங்களுக்கு வந்து. இன்னொன்று, இதோட அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இது போய் ஆகணும். சப்சிக்வெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருந்து அது இந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட்ஸில் யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் வரும். அப்போ வந்து இங்கே யார் எவ்வளோ தூரம் முட்டு கொடுக்குறாங்கன்றதை நம்ம அப்பொழுது வெள்ளித்திரையில் பார்க்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம், இதை எதிர்கட்சிகள் பெரிய அளவில் அதை எடுக்கலை, அதை கையிலேயே எடுக்கலைன்றது பெரிய சந்தேகம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அதை, அதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு. ஏன்னா பிரதான எதிர்கட்சி சாபக்கேடுன்றது சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமா அது கண்டிப்பாக அப்படின்னு எடுத்துக்கலாம். அதிமுக அதை கையில் எடுக்கலை. அதிமுக கையில் எடுத்தால் தான் அதுக்கு ஒரு பவர் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் காங்கிரஸும் லெஃப்ட்டும் என்ன பண்ணுறாங்க, அதானியோட நிறுத்திக்கிறாங்க. சிபிஎம் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு யூனிட் சிபிஎம், சென்னை மாநகர சிபிஎம், நுங்கம்பாக்கத்தில் இருக்க அதானி அலுவலகத்து முன்னால் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. நல்லது, கோஷம் போடுறாங்க, கைது செய்யணும், சிபிஐ விசாரணை வேணும். அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா தமிழக மின்சார மின்வாரிய அலுவலகம் மவுண்ட் ரோடு அண்ணா சாலையில் இருக்குது. அங்கே போய் நீ ஆர்ப்பாட்டம் பண்ணும்ல, டேங்கட்டுக்கு ஒரு பேர் அடிப்படுதில்ல. நீ கொடுத்தவனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுற சந்தோஷம், வாங்கினவனுக்கு எதிராக யார் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது? அப்போ வசதியாக அதானியோட திமுகவோட நிலை வித்வான்களாக இருக்க கூட்டணி கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை நிறுத்தி கொள்கிறாங்க. இது பச்சை மோசடி, இரட்டை நிலைப்பாடு. ஒன்றே நீ அதிமுக மாதிரி சைலண்ட்டாக இருந்துரு, வாயை திறக்காது. பிஜேபி மாதிரி சைலண்ட்டாக இருந்துரு. இல்லை நீ போய் அடிக்கிறனா ரெண்டு பேரும் தான் அடிக்கணும். வாங்கினவனை கொடுத்தவனை மட்டுமே நீங்கள் கார்னர் பண்ணுறீங்க. வாங்கினவனை லஞ்சம் கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. வாங்குறது அதை விட தப்பு, கொடுக்குறத விட தப்பு வாங்குறது. இங்கே வாங்கினவனை விட்டு நீ கொடுத்தவனே போய் நோண்டுற. ஆகவே இது வந்து ஒரு கட்டத்தில் வந்து தமிழகத்தில் இருக்க எதிர்கட்சிகளின் மீடியாவோட ரோல் வந்து அன்டெனபிளாக மாறும். நீ அதானியை பற்றி பேசுகிறேன்னா டேஞ்சட்கோவை பற்றியும் பேசணும். நீ அதானியை பற்றி பேசுகிறேன்னா தமிழக அரசை பற்றி பேசணும். நீ அதானியோட ஊழலை பற்றி பேசுகிறேன்னா தமிழக மின்வாரியத்துக்கு நிலக்கரி ஊழல் செஞ்சதில் இருந்த இறக்குமதியில் அதானி மேலே இருக்க ஊழலை பற்றி பேசுகிறல, அதுவாது வெறும் சார்ஜு. இது குற்றப்பத்திரிக்கை சார். இன்னும் வரும் நாட்களில் வெகு விரைவில் அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து டேஞ்சட்கோவில் யாருக்கு போச்சு, கௌதம் அதானி யார்கிட்ட உக்காந்து பேசினார், ஒவ்வொரு மாநில அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு முன்னாலேயும் அந்த மாநில அதிகாரிகளோட 3 முறை சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். குற்றப்பத்திரிக்கை சொல்லுது இல்லைங்க, இதெல்லாம் வெறும் சார்ஜஸ் தாங்க, ப்ரூவ் பண்ணலங்கன்னா சபாஷ். அப்போ இதுக்கு அதானிக்கு எதிராக மட்டும் நீ ஆர்ப்பாட்டம் பண்ணுற, வெறும் சார்ஜ் தானே. அதானிக்கு எதிராக வரும்போது அமெரிக்க நீதிமன்றமே சொல்லிடுச்சுன்னு குதிக்கிற, டேஞ்சட்கோக்கு வரும்போது அது வெறும் குற்றப்பத்திரிக்கைன்ற இந்த ரெட்டை நிலப்பாடை, இந்த மோசடியை எங்கே போய் நீங்கள் சொல்லுவீங்க? பட் இந்த நாடகம் ரொம்ப நாள் ஓடாது. ராம்தாஸ் அவர்கள் ஒரு நல்ல இஷ்யூவை கையில் எடுத்தார். ஆனால் நேற்றைக்கு நடந்த சம்பவத்தை வந்து அதீத முக்கியத்துவம் கொடுத்து அது தெரிஞ்சே தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பாமக. இந்த விஷயத்தை பாமக ஒரு கட்டத்துக்கு மேலே கொண்டு போக விரும்பலை. அவங்களும் இல்லை, அவங்களும் ஒரு கூட்டணியில் தானே இருக்காங்க. அவங்களும் கூட்டணியில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பிஜேபி அந்த பக்கம் இருக்குது. அதுதான் இப்போ சிக்கலை.
அதானியை மோடி காப்பாற்றும் போது அதானியால் பலனடைந்த அத்தனை ஊழல் பெருச்சாலைகளும் எல்லா கட்சிகளில் உள்ள ஊழல் பெருச்சாலைகளும் காப்பாற்றப்படுவார்கள். ஆனால் வெளியில் மட்டும் அதானி 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 என்று அவர்கள் கூப்பாடு போட்டுக்கொண்டிருப்பார்கள். இந்த நாடகம் இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடும் என்று தான் தெரியவில்லை. கண்டிப்பாக சார், மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலோக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி.